இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து மாதவிலக்கின் போது ரொம்ப வலியால் அவஸ்தப்படுவாங்க. அவங்களுக்கு வலி எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று வலி, இடுப்பு வலி, கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு வலி அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வைத்தியம் பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கட்டி பெருங்காயம் சின்னதாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆனால் கட்டி பெருங்காயம் தான் நல்லது. பனை வெல்லம் எடுத்துக்கோங்க, பனை வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். சிலருக்கு பீரியட்ஸ் டைமில் ஹீட்னால் கூட வயிற்று வலி அதிகமாக இருக்கும், அதனால தான் நம்ம வெந்தயம்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாக்கட்டும். இப்போது தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கலாம். சோம்பு, வெந்தயம், பெருங்காயம், இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா வந்துட்டு பனை வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறோம், அது ஒரு டம்ளராக ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். புதினா இலை இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு நல்லா வாசமாக நல்லா இருக்கும். நான் அதில் கொஞ்சோண்டு ஒரு அஞ்சாறு புதினா இலை சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா சுண்டுற மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சூடாக குடிக்கக்கூடாது, வெது வெதுப்பாக தான் குடிக்கணும். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனை வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பனை வெல்லமும் நான் சேர்த்துட்டேன். பனை வெல்லம் கரைஞ்சிரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக குடிக்காமல் வெது வெதுப்பாக தான் குடிக்கணும். நாம் செஞ்சு வச்சுருக்கிற ட்ரிங்க் இங்கே ரெடியாக இருக்கு. இதை வந்துட்டு நீங்கள் மாதவிலை காலத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் காலைல சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேளை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஈவினிங் குடிக்கும் போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் குடித்தா போதும். இதை வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மாதவிடை காலத்தில் ஏற்படுற வயிற்று வலி, கால் வலி, இடுப்பு வலி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கலாம். பீரியட் டைமில் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த கஷாயத்தோடு நீங்கள் கேரட் ஜூஸு, மாதுளம்பழ ஜூஸு, பப்பாளி ஜூஸு, சோத்துக்கத்தாழை ஜூஸு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டும் இருக்காது, உங்களுக்கு வயிற்று வலியும் வரவும் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.